அனைவருக்கும் வணக்கம். வெள்ளி வியாழம் விலங்கு ரவி வெண்திங்கள் பொள்ளென நீக்கும் புறையுருளை தென்னிய வள்ளுவரின் குரல் வெண்பா அகிலத்தோர் உள்ளிருள் நீக்கும் ஒளி அப்படின்னு மதுரை பாலாசிரியனா சொல்லியிருக்கிறாரு. அதாவது வெள்ளி வியாழன் கதிரவன் திங்கள் எல்லாமே வந்து புறையுருளை நீக்கக்கூடிய ஒளிகள். அதை போலவே திருவள்ளுவரின் இனிய குரல் வெண்பா நம்முடைய மன அக இருளை நீக்கும் ஒளி அப்படின்னு சொல்றாரு. அந்த அக இருள் நீக்கும் திருக்குறள் தொடர் கருத்தரங்கின் மூன்றாவது உரையரங்கம். இன்று இன்னைக்கு வந்து 7 அதிகாரங்களை நாங்க பகிர்ந்துக்க போறோம். முதல்ல அடக்கமுடைமை பற்றி ஸ்ரீதேவி நீங்க ஆரம்பிங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அடக்கமுடைமை அதிகாரம் 13 பத்தி நான் பேச போறேன். அடக்கமுடைமை அப்படின்னு அடங்கி இருத்தல் அப்படின்னு நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம். கட்டுப்பாடோட இருக்கிறது இல்ல நம்மளை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது தான் அடக்கமுடைமை. நம்ம சுயத்தை அடக்கி ஆழ்தல். அதிகார வரிசையில நடுவுநிலைமைக்கு அடுத்தபடியா அடக்கமுடைமை அதிகாரம் வருது. நடுவுநிலைமையில பிறர் செய்த குற்றங்களை நன்மை தீமையை ஆராய்ந்து ஒரு நீதிபதியை போல எந்த தரப்புக்கும் சார்பு எடுக்காத நேர்மையை கடைபிடிக்கணும் அப்படின்றது வலியுறுத்துது. இப்போ அடக்கமுடைமையில என்ன சொல்றோம்னா, நம்ம நம்மளுடைய செயல்களை சுய பரிசோதனை செய்து எது சரி எது தவறு அப்படின்றது அறிஞ்சு அதை புரிஞ்சு அறத்தோட நடந்துக்கிறது தான் அடக்கமுடைமை. இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய பகிர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல்ல இந்த அடக்கமுடைமை பண்பு வந்து தலையாய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்ப நாம யாருக்காவது நல்லது செய்யணும்னா எந்த வகையில செய்வோம்? ஏதாவது ஒரு செயல், கல்விக்கு பண உதவி, வேண்டியவருக்கு உணவு வசதி. இந்த காலத்துல யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றது கூட ஒரு வகையான உதவிதான் வைக்குமோமே. இதெல்லாமே ஏதாவது ஒரு செயல். இப்போ வாய்மொழி அப்படின்னா நேரடியாவோ இல்ல தொலைபேசி வாயிலாவோ நம்ம நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆறுதலா நம்பிக்கை அளிக்கிற மாதிரி தெம்பூட்டுற மாதிரி பேசுறது இல்ல அவங்களோட வளர்ச்சிக்கு உங்களோட வாழ்த்து தெரிவிக்கிறது, இதெல்லாமே வாய்மொழி. அடுத்து மனசுல நினைச்சுக்கிறது. இப்ப லாக்டவுன் காலத்துல அநேகம் பேர் இததான் செஞ்சோம். ஒரு இடத்துக்கு இல்ல நிகழ்ச்சிக்கு போக முடியாட்டியும் மனசால எல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஆக செயல், வாய்மொழி, மனம் மூலமா நாம நல்லது செய்யலாம். இது நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா இல்ல, கெட்டதுக்கும் இது பொருந்தும். இப்ப செயல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கிறது, துன்புறுத்துறது. அதே வாய்மொழி திட்டுதல், வசை மாறி பொழிதல் அப்படின்னு சொல்றது. அது கெட்டதா நினைச்சுக்கிறது. மத்தவங்க நல்ல நிலையில வந்துடக்கூடாது அப்படின்னு தப்புன்னு தெரிஞ்சும் எதிர்மறையா நினைக்கிறது. ஆக இந்த செயல், வாய், மொழி, மனம் மூலமா நம்ம நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். இந்த நல்லதை, அறத்தை தேர்ந்தெடுக்கிறப்போ நீங்க உங்களை அடக்கிக்கிறீங்க. அதை தான் நம்முடைய அடக்குமுறைமை அதிகாரம் பேசுகிறது. இதுல இருக்கிற 10 குறள்களை நம்ம முதல்ல இருக்க 5 குறள் பிரிச்சோம் அப்படின்னா அது வந்து அடக்கத்தின் சிறப்பை பத்தி பேசுகிறது. அடக்கத்தை பண்பு பொருளாக கொண்டவர்களுடைய நிலை எப்படி இருக்கும், அப்படி அந்த அடக்கத்தை ஒழுகாதவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்றது பேசுது. அடக்கம் ஒருவருக்கு இறப்பில்லாத வாழ்வு தரும் அப்படின்னு சொல்லுது. இப்போ நெஞ்சத்தில் எழுகிற எண்ண நிலைய ஒன்னும் மனத்துல அடக்கணும். அப்படி அந்த எண்ணம் முற்றி வாய்வழி சொல்லாகவும் மெய்வழி செயலாகவும் வந்தாலும் அவற்றை அடக்கிறதே தான் அடக்கம் அப்படின்னு சொல்றோம். இப்போ அடக்கம் என்ற உயர் பண்பினை தன்னிடம் உள்ள உயர்ந்த பொருளா எண்ணி எல்லோரும் பத்திரமா பாதுகாக்கணும். அடக்கத்தை போல ஒரு பண்பு நம்ம உயிருக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ அறிய தக்கவற்றை அறிந்து ஒருவன் முறையாக அடக்கத்தோடு வாழ்ந்தால் அந்த அடக்கம் அவனுக்கு மிகுந்த சிறப்பை தரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணமா நம்முடைய மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமை எடுத்துக்கலாம். அவருடைய பதவி காலத்தில் அவருக்கு கிடைத்த பரிசா வந்த எதையுமே அவரோட எடுத்துட்டு போல. அந்த பரிசு பொருட்கள் எல்லாமே குடியரசுத் தலைவர் என்ற பதவிக்கு வந்தது, எனக்கு வந்தது இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரு. ஆக அவருக்கு என்ன வேண்டியது, அவருக்குரியது என்ன அப்படின்ட்டு அவர் முழுமையா அறிந்து அந்த அடக்கத்தோடு வாழ்ந்ததால் தான் அவர் இறப்பில்லாத வாழ்வாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்து அந்த 4வது குறள் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்ச குறள்னு சொல்லலாம். நிலையும் தெரியாது அடங்கியான் தோற்றும் மலையினும் மான பெரிது. இப்ப வந்து நம்ம அடங்கி போயிட்டோம்னா ஒரு சிறுமையா நினைச்சிருவோமோ அப்படின்னு தான் வள்ளுவர் வந்து அதை வந்து அவ்வளவு பெரிய நிலைக்கு தூக்கி நிறுத்துறார். மலை வந்து அவ்வளவு ஒரு ஆடம்பரமா கம்பீரமா ஆனா கர்வம் அப்படின்ற ஒன்று இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ நம்முடைய ஆஸ்கர் நாயகன் ஏஆர்மானே எடுத்துக்கோங்களேன். அந்த ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு நின்று அவருடைய விருதை வாங்குறாரு. அப்போ சொல்றாரு, எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்ட்டு. தன்னுடைய முயற்சியினால் தான் கிடைத்தது அப்படின்னு தெரிந்தாலும் அதை வந்து அடக்க நிலையிலிருந்து அவர் அறிவித்த விதமே வந்து அவருடைய பண்பை இன்னும் நமக்கு
பல மடங்கு உயர்த்து காட்டுது. பணிவுடன் வாழ்றது அப்படின்றது எல்லாருக்கும் நன்மையை தரும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா ஒரு செல்வந்தர்களுக்கு, இப்போ நம்ம செல்வத்தோட இருக்கவங்களை என்ன சொல்லுவோம், அவங்க வந்து ஒரு மேல் நிலையில இருக்காங்க தான் அப்படின்ற ஒரு கர்வத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த செல்வந்தர்களுக்கு இந்த அடக்கம் என்ற பண்பு ஒரு மிகப்பெரிய செல்வமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சு இப்ப துறவிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பொருட்செல்வம் எல்லாம் தேவையில்லையா, அருட்செல்வம் தானே. ஆனா அப்படி இருந்த புத்தர், ஒரு பேரரசரா இருந்தவர் வந்து இப்படி ஒரு நிலைக்கு வந்ததே வந்து அவருடைய அடக்கம், அந்த அடக்கம் அவருக்கு இன்னொரு செல்வமாகவே மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படிதான் இந்த முதல் 5 குறள்கள் அடக்கத்துடைய சிறப்பை பத்தி பேசுது. அடுத்த 5 குறள்கள் நம்ம பேசின அந்த மனம், மொழி, அந்த விஷயங்களை பத்தி பேசுது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு குறள் வந்து மனத்திற்கும் ஒரு குறள் செயலுக்குமே இருக்கு. அந்த ஒரு வழிப்பட்ட உள்ளத்திலே ஆமை போல ஐம்புலன்களையும் அடக்கி தூய வாழ்க்கை வாழ்றதுதான் வந்து, அப்படி நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா அது இந்த காலத்துக்கு மட்டும் இல்ல, தொடர்ந்து வரக்கூடிய 7 பிறவிகளுக்கும் உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு உங்களுடைய மனத்துணைய கட்டுப்பாட்டை பற்றி பேசுறது. அடுத்து செயல், சினத்தை அடக்கி கல்வி கற்று எவனொருவன் அடக்கத்தோடு வாழ்கிறானோ அவனையே அறம் தேடி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சினத்தை உங்களால அடக்க முடியும் அப்படின்னா அறமே உங்களை தேடி வரும் அப்படின்றதான் இந்த குறள் வந்து சொல்லக்கூடிய உண்மை. இப்போ நம்ம வந்து இதுக்கு நம்மளுடைய இளம் இந்திய கிரிக்கெட் அணியை எடுத்துக்கலாம். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியில வந்து அவங்க வசை மாறி ஸ்லெட்ஜிங் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் நம்ம அணியினர் அவங்களோட கவனத்தை சிதறடிக்காம கோவப்பட வச்சிடணும் அப்படின்றதான் வந்து, கவனத்தை சிதறடிக்க கூடாது அப்படின்றது நம்மளுடைய அணியுடைய எண்ணம். ஆனா அவங்க வந்து எப்படியாவது அவங்களை கோபப்பட வச்சிடணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சாங்க. ஆனாலும் நம்மளுடைய இளம் அணியினர் அந்த சினத்தை அடக்கி பண்பு, அவங்களுடைய பண்பினால அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு தகச்சு தொடர்ல வெற்றியும் கண்டாங்க. அப்படிப்பட்ட இளம் அணியினர் காற்றிய ஒரு வெற்றி பாதை மாதிரி தான் நம்மளுடைய நேரடி அல்லது தினம் தினம் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சினத்தை அடக்கக்கூடிய ஒரு பண்பை நம்ம வளர்த்துக்கணும். அடுத்தது மொழிக்கு 3 குறள்களை ஒதுக்கியிருக்கார் அப்படின்னு சொல்லணும். இந்த 3 குறள்களுமே வந்து நம்ம அடிக்கடி பரீட்சையப்பட்ட குறள்கள். நாவை காக்கல அப்படின்னா நாவிலிருந்து ஒரு தீய சொல் புறப்பட்டா கூட அதுல நீங்க எவ்வளவோ நல்ல நன்மைகள் அதற்கு முன்னாடி செஞ்சிருந்தாலும் அந்த ஒரு தீய சொல் தான் அங்க மேலோகி நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வாய்க்குல இருக்க 32 பல்லையும் ஒரு படை வீரனோட பாதுகாப்பு மாதிரி, ஒரு குடியிருக்கிற நாக்கு மாதிரி நீங்க அடக்காம விட்டுட்டீங்கன்னா அது போருக்கு உண்டான எல்லா விபரீதங்களையுமே வந்து விளைவிக்க கூடும் அப்படின்றாங்க. அதனால அப்படிப்பட்ட வாயை, உங்களுடைய பற்களை, அதில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து அவ்வளவு ஆராய்ஞ்சு கவனித்து வெளியிட வேணும் அப்படின்னாங்க. அடுத்ததுல முக்கியமான குறள் எல்லாருக்குமே தெரிந்தது, நெருப்பினால் ஏற்பட்ட புண்ணானது உள்ளேயும் புறத்தையும் ஒரே மாதிரி இருந்து ஆறிடும், ஆனா நாவுனால சுட்ட வடு அப்படின்றது அதனால ஏற்படுகின்ற மனப்புண் அப்படின்றது ஒருபோதும் ஆறாது. அதனால நாவினால் எழுந்த சொற்களால் பாதிக்கப்பட்டவர்களின் உள்ளத்துல அது என்றென்றைக்குமே இருக்கும். ஆக இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 அடக்க வேண்டியது அவசியம். அவை தறிக்கெட்டு தவறான வழியில் அலையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஆக இந்த 5 குறள்கள்ல மொழிக்கு 3 கொடுத்து மொழியினுடைய முக்கியத்துவத்தையும் நமக்கு திருவள்ளுவர் நல்லாவே புரிய வச்சிருக்காரு. ஆக எண்ணத்தாலும் பேச்சாலும் செயலாலும் அறத்தை புற்றி வாழ வேண்டும்னா மனம், மொழி, மெய் என்றவற்றை தன் ஆட்சியில் கீழ் வைத்திருக்கும் ஆற்றல் வேண்டும். அதையே சிறந்த வாழ்வு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நம்மை அடக்கியாலும் அந்த திறனை வள்ளுவர் சொன்னது போல முயன்று சிறப்பான வாழ்வை அடைவோமாக. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஸ்ரீதேவி, என்று நல்ல அழகா சொன்னீங்க. அடக்கம் உடைமைனா மத்தவங்களுக்கு அடங்கி போறது அடக்கம் உடைமை இல்ல, நம்மளே நம்மளை அடக்கிக்கிறது தான் அடக்கம் உடைமைன்னு நல்ல அழகா தெளிவா சொன்னீங்க. மனம், வாக்கு, காயம் மூன்றையும் அடக்கி ஆளணும்னு நல்ல நல்ல கருத்துக்கள், நன்றிங்க. அடுத்தது ஒழுக்கம் உடைமை பத்தி பிரவீனா. வாங்க பிரவீனா. நன்றி சமு. வள்ளுவருடைய வழியை தொட்டு ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தின் வழியே என்னுடைய சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒழுக்கம்னா என்ன, அதை யார் கடைபிடிக்க வேண்டும், ஏன் கடைபிடிக்க வேண்டும், ஒழுக்கம் இல்லாதவர்கள் அடையக்கூடிய நிலை என்ன, ஒழுக்கமுடைமையின் சிறப்பு என்ன, இதை பற்றியெல்லாம் ஒரு சின்ன உரையாடல் வைத்துக் கொள்கிறேன். ஒழுக்கம் என்ற சொல்லே ரொம்ப அழகான சொல்லுங்க. ஒழுக்கம் என்றால் மேலிருந்து எப்படி தண்ணீர் ஒழுகுகிறதோ, அதாவது மேலிருந்து வரணும், கீழே வந்து வழிஞ்சு ஓடிடும், மேலிருந்து வரும்போது ஒரே முறை மாறாமல் டக்கு டக்கு டக்குன்னு ஒரே சீரா ஒழுகிட்டு இருக்குமா, அதற்கு பெயர் ஒழுக்கம். அதே போல சான்றோரிடமிருந்து பெற்ற நற்பண்புகளை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் முறை மாறாமல் கடைபிடிப்பதுதான் ஒழுக்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒழுக்கம் என்பதை கடைபிடிப்பதற்கு மிகவும் மன உறுதி தேவைப்படுது.
இந்த மன உறுதி என்பது மனம் மொழி மெய் ஆகியவற்றின் அடக்கத்தால் வருகிறது. அதனால் அடக்கமுடைமைக்கு அடுத்த அதிகாரமாக ஒழுக்கமுடைமை திருக்குறளில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒழுக்கத்தை யார் கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த ஒழுக்கம் என்ற விஷயத்தை யாரெல்லாம் தன்னுடைய நிலையிலிருந்து உயர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அப்போ நான் இப்படியே இருந்துக்கிறேங்க பரவாயில்ல அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களெல்லாம் நம்ம டீல்ல விட்டோம். என்னுடைய நிலையில் உயர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் மட்டும் எப்போதும் இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாதவர்கள் என்ன நிலையை அடைவார்கள் அப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன கதை சொல்றேன் உங்களுக்கு. மகாபாரதத்துல தர்மன் துரியோதன் ரெண்டு பேரையும் ஒரு கடை திருவழியா அனுப்புறாங்க. போயிட்டு இந்த மக்கள் எல்லாம் எப்படி நல்லவர்களா இருக்காங்களா கெட்டவர்களா இருக்காங்களான்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. போயிட்டு வந்த பிறகு இருவரையும் கேக்குறாங்க, நீங்க போய் பாத்துட்டு வந்தீங்களே மக்கள்லாம் நல்லவங்களா இருக்காங்களா கெட்டவங்களா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கேட்கும் போது ரெண்டு பேரும் தனித்தனியா விடை சொல்றாங்க. துரியோதனன் விடை சொல்றாரு, ஆமா நாங்க போனோம், போய் பார்த்ததுல ஒரே ஒரு முக்கியமான காட்சியை நான் சொல்றேன். அது என்னன்னு கேட்டா, ஒரு இறைச்சி கடை இருந்தது அந்த கடை தெருவுல. அந்த கடை தெருவுல இருந்த இறைச்சி கடையில ஒரு மனிதன் விலங்குகளை வரிசையா நிக்க வைத்து விட்டு ஒன்றொன்றாக வெட்டி விற்பனை செய்து கொண்டு வருகிறான். தன்னுடைய வயிறை வளர்ப்பதற்காக பிற உயிர்களை கொலை செய்து பணம் பெற்று வரும் இவன் வந்து எப்படி நல்லவனா இருக்க முடியும், கண்டிப்பா கெட்டவனா தானே இருக்க முடியும். அதே போல எல்லோருமே ஒரு ஒரு வழியில கெட்டவங்களா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப தர்மன் கிட்ட கேட்கும் போது தர்மன் என்ன சொல்றாருன்னா, ஆமாங்க அதே இறைச்சி கடை வழியா நானும் போனேன், நானும் பார்த்தேன். ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த இறைச்சி துண்டங்களை வெட்டிய உடனே தனக்காக மட்டுமே விற்பனை செய்து கொள்ளாமல் பிற உயிரினங்களுக்காக, அதாவது பறவைகளுக்காக மற்ற விலங்குகளுக்காக முதலில் கொஞ்சம் உணவாக கொடுத்து விட்டு அதன் பிறகுதான் தன்னுடைய விற்பனைக்காக மற்றவற்றை வைத்து கொண்டார். அதனால எப்போதுமே நான் எனக்காக எடுத்துக்கொள்கின்ற இந்த விற்பனையில் முதல் பகுதியை ஒரு சின்ன உயிரினங்களுடைய பசி ஆறுதலுக்காக கொடுப்பேன் என்ற ஒழுக்கத்தை தன் வாழ்விலே உடையவராக அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்திலே அவர் எப்படி தாழ்ந்தவரா இருக்க முடியும், ஒழுக்கமுடைய ஒருவர் நல்லவராகத்தானே இருக்க முடியும். இப்படி எல்லா விஷயத்திலையுமே எல்லா மனிதர்களுமே ஒரு ஒரு விஷயத்தில் நல்லவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒழுக்கம் என்ற பார்வையிலிருந்து பார்த்தால் இந்த உலகமே ஒழுக்கமுடையதாகவும், ஒழுங்கீனம் என்ற பார்வையிலிருந்து பார்க்கும் போது இந்த உலகமே ஒழுங்கீனமாக இருப்பதாகவும் நாம் அறிகிறோம். அதனால ஒழுக்கமுடைமை நமக்கு ரொம்ப இன்றியமையாதது. சரி, இப்ப ஒழுக்கம் இல்லாதவர்கள் என்ன நிலையை அடைவார்கள் அப்படின்னா, இன்னொரு அதிகாரத்துல அழுக்காரம் என்ற அதிகாரத்துல வள்ளுவர் ஒரு குறள் சொல்றாரு, அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவையை காட்டிவிடும். அதாவது யாருக்கு பொறாமை இருக்கிறதோ அவரை விட்டு திருமகள் நீங்கி தம் தமக்கைக்கு வழிகாட்டுவாள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொறாமை யாருக்கு இருக்கோ அவரை விட்டு செல்வம் நீங்கும். அதே போல யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவரை விட்டு உயர்வு நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சான்றோர்கள் போற்றுகின்ற இந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒருவர் தவறு செய்வதற்கு ஏதுவான நிலைதானே இந்த உலகத்துல அதிகமா இருக்குது. நல்லது செய்யறதுக்கான நிலை வந்து ஒழுக்கத்தோடு இருப்பதற்கான நிலை ஏதுவா இல்லையே அப்படின்னு கேட்டா, ஆமாம். ஆனால் என்னதான் கடினமாக இருந்தாலும் தன்னுடைய உயிர் தான் எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்குது இல்லையா. இந்த உலகனுடைய அனுபவங்களை பெறுவதற்கு உயிர் தான் காரணமாக இருக்கிறது. அந்த உயிரை விட அதிகமான இடம் கொடுத்து நாம் போற்றி பாதுகாக்க வேண்டியது ஒழுக்கம்தான் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அதனால்தான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஒரு பேருந்து வருதுன்னு வச்சுக்கோமே, அந்த பேருந்து ரொம்ப தாமதமா வருது, நேரம் கழித்து வருது. அப்போ வரிசையில் நின்று நாம் எல்லாரும் பேருந்துல ஏறணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த பேருந்து வந்த உடனே என்ன பண்ணுவோம், ரொம்ப நேரம் கழிச்சு வருது பரவாயில்ல முன்னாடி நிக்கிறவங்களாம் முன்னாடி போட்டோம், நம்ம பின்னாடி தானே வந்தோம், வேற பஸ்ல போலாம், வெயிட் பண்ணுவோம், வேக வேகமா ஏறி எப்படியாவது நமக்கு இந்த பேருந்துல இடம் கிடைச்சிடணும் தானே பார்ப்போம். இது ஒழுக்கமுடைமைன்னு எடுத்துக்கிறதா, ஒழுக்கமின்மைன்னு எடுத்துக்கிறதா? ஆனா நமக்குள்ளேயே ஒழுக்கம் என்ற ஒன்றை வரையறுத்து கொண்டோமானால், மிக அவசரமுடையவர்கள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், சிறு குழந்தைகள் முதல்ல போகணும், அதுக்கப்புறமா பொறுத்திருந்து போக வேண்டியவர்கள் பொறுத்திருந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளேயே இருந்ததுன்னா, நிஜமாவே நமக்கு ஒரு அவசரம் ஏற்படுகின்ற காலத்திலே எல்லோரும் நமக்கு வழிவிடுவார்கள் இல்லையா. அதனால ஒழுக்கம் என்பது அவரவருடைய வாழ்க்கையிலே கூட முக்கியமா இருக்குது. நம்ம எங்கேயோ புராணங்களையும் இதிகாசங்களையும் முக்கியம் நினைக்க வேண்டாம், நம்மளுடைய வாழ்க்கையிலே கூட ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒழுக்கம்
எல்லாருக்கும் சிறப்பினை தருவது அப்படின்னு மட்டும் அது காரணமா இல்லைங்க. ஆனா எல்லா அறங்களுக்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. அதனால் ஒழுக்கத்தை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒழுக்கத்துல நல்ல ஒழுக்கம் தீய ஒழுக்கம்னு ரெண்டு சொல்றாரு. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னு. அது என்னங்க தீ ஒழுக்கம்? ஒழுக்கம்ங்கிறதே நல்ல பழக்கம் தான். அப்புறம் தீய ஒழுக்கம் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்டா, தன்னலம் கலந்த ஒழுக்கம் வந்து தீய ஒழுக்கம் என்றும், தன்னலம் அற்ற பொதுநலம் கொண்ட ஒழுக்கம் வந்து நல்ல ஒழுக்கம் என்றும் அவர் சொல்றாரு. இந்த நல்ல ஒழுக்கத்தை பற்றி மட்டும்தான் நாம் பேசுகிறோம். தன்னலம் கொண்ட ஒழுக்கத்தை நாம் பேசவில்லை. நன்றிக்கு வித்தாகின்ற நல்ல ஒழுக்கத்தை பற்றி மட்டும்தான் வள்ளுவம் முழுதும் பேசியிருக்கின்றோம். அதனால இது வந்து எல்லோருக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு வித்தாக அமையும். அதனால எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லாருக்குமே ஒரு ஒரு நீதி நூல்கள் எல்லாமே ஒரு ஒருத்தருக்கும் வேறு வேறு வகையான எண்ணங்களையும் படிப்பினைகளையும் தருது. அப்புறம் ஏன் வந்து இது ஒரு பொதுவான நூலா இல்லை அப்படின்னு கேட்டா, அது ஒரு பொதுவான நூலாகத்தான் இருக்கிறது. ஆனால் நமது பார்வைக்கும் புரிதலுக்கும் ஏற்றாற் போல இது நமக்கான படிப்பினையை தருகிறது. அப்படி பார்க்க போனா எல்லா நீதி நூல்களுமே நமக்கு ஒரு கஸ்டமைஸ்டு டீச்சர் அப்படின்னு இருக்காங்க. அவங்க சொல்ற பாடங்கள் எல்லாமே நம்ம மூளையில ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால புரிதலில் தான் வேற்றுமை இருக்கிறதே தவிர நீதிகளில் வேற்றுமை இல்லை. அப்போ என்னதான் பண்ணணும்னா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு. இந்த உலகமே ஒழுங்கீனமா இருக்குதுங்க. எங்க முந்தி அடிச்சுட்டு எல்லாருமே பேருந்துல ஏறுறாங்க. அப்ப நான் மட்டும் நின்றுட்டே இருந்தேனா நான் நின்றுட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் நான் எப்படி வேற என்னுடைய வழிக்கு போறது அப்படின்னு கேட்டா உண்மை. ஆனால் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்ற கான்செப்ட் சொல்லி வள்ளுவர் இந்த அதிகாரத்தை முடிக்கிறாரு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னா என்ன? எல்லாரும் தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தப்பு பண்ணிக்கலாமா? அப்படி கிடையாதுங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்பது சான்றோர்கள் ஒழுக்கமுடைமையினாலே தான் இந்த உலகமே இயங்குகிறது. அதைத்தான் அவர் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்கிறார். சான்றோர்களின் பாதையில் நிற்பதைத்தான், ஒழுக்கமுடைமை என்பதை கடைபிடிப்பதைத்தான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்கிறார். அதனால தவறு செய்யறவங்களை இந்த உலகத்திலேயே அவர் சேர்த்திக்கல. ஒழுக்கம் இல்லாதவர்கள் இந்த உலகத்திலேயே அவர் தன்னுடைய பார்வையில் சேர்த்து கொள்ளவில்லை அப்படிங்கறத சொல்லிட்டு இத்தனை நேரம் என்னுடைய கருத்துக்களை செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி பிரவீனா, நல்ல கருத்துக்கள். நீங்க பேருந்து உதாரணம் ரொம்ப யதார்த்தமா இருந்தது. எல்லோருமே வந்து வாழ்க்கையில வந்து அந்த நிகழ்ச்சிய பார்த்திருப்போம். அந்த மாதிரி நம்மளுமே வந்து உலகத்தோடு இயந்து நல்ல ஒழுக்கத்தோட சான்றோர் வழி நிக்கணும் அப்படின்னு சொன்னது நல்லா இருந்தது. நன்றி பிரவீனா. நன்றி. அடுத்தது பிறனில் விழையாமை பத்தி பிரசாத் லிங்கன். வாங்க பிரசாத். அனைவருக்கும் வணக்கம். நான் தேர்ந்தெடுத்த அதிகாரம் பிறனில் விளையாமை. அதிகாரம் பேரே வந்து நம்மளுக்கு நிறைய பொருள் சொல்லுது. பிறனில் விளையாமை அப்படிங்கிறத பிறர் மனைவியிடம் செல்லாமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு விதமாகவும் பிறர் மனைவியிடம் ஆசை கொள்ளாமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அதிகாரமே என்ன சொல்லுதுன்னா, உன்னோடது உனக்கு, பிறரோடது பிறருக்கு, நீ அதை பார்க்க கூடாது, அது உனக்கு இல்லை அப்படிங்கறத அதிகார பெயரை சொல்லுது. இத முழுக்க வந்து ஒரு காமம் சார்ந்ததே விளக்கங்கள் இருக்குது. இருந்தாலும் ஆசிரியர் எதுக்காக இதை வந்து காமத்து பால்ல வைக்காம இல்லறையில் அறத்து பால் வச்சிருக்காரு அப்படின்னா, வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, உலகில் இருக்கிற எல்லா நூல்களிலும் இரண்டு இரண்டு வகை. அதுல ஒன்று அறநூல், இன்னொன்று பொருள் நூல். இப்ப நம்ம பள்ளிக்கூடத்திலே நம்ம படிக்கிறதெல்லாம் என்னன்னா, முக்கால்வாசி அறநூல்கள். எப்படி வாழணும், சக மனுஷர்கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும், எதெல்லாம் வந்து நீங்க செய்யலாம், இதெல்லாம் வந்து மனிதன் தான் வாழ்வதற்கு ஏற்றவாறு இயற்றி சட்டங்கள். இது வந்து முதல் குறள்லயே எப்படி சொல்றாருன்னா, பிறர் மனைவியை நேசிப்பவன், அதாவது பிறர் மனைவியை நாடி செல்பவன், அப்படி செய்யற செயல் வந்து எப்படி வருதுன்னா, அது ஒரு அறியாமை அப்படின்றாரு. அறியாமைன்னா என்ன, அவன் படிக்காதவன். அவன் எதை படிக்கல, அறநூல்களையும் பொருள் நூல்களையும் படிக்கல. இப்ப சொன்ன மாதிரி நம்ம பள்ளிக்கூடத்துல அறநூல்கள் படிக்கிறோம், நம்ம சம்பாதிச்சு பொருள் ஈட்டுறதுக்கு நம்ம கல்லூரியில பொருள் நூல் படிக்கிறோம். அந்த மாதிரிதான் வந்து வள்ளுவரும் என்ன சொல்றாருன்னா, அறநூல்லையும் சரி பொருள் நூலையும் சரி ரெண்டையும் படிக்காதவன் பிறர் மனைவியிடம் நாடி செல்பவன், அப்படி நாடி செல்லும் அறியாமையை கொண்டவன்
அப்படிங்கிறார். இது இந்த பத்து குரட்பாக்களுமே ஒரு ஆண் சமூகத்தையே சொல்லுது. ஏதாவது ஒரு குரலாவது பெண்ணை பற்றி சொல்லுதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்லைங்க. பத்து குரட்பாக்களுமே ஆண் சமூகம் என்ன தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற சொல்லுது. எதை செய்யலாம் அப்படிங்கறது கூட அவர் சொல்லல. எதை நீங்க செய்யக்கூடாது, செஞ்சா என்ன ஆகும் அப்படிதான் சொல்றாரு. என்ன சொல்லியிருந்தாலும் எல்லாமே இயற்கை இயற்கை ஒற்றே சொல்லியிருக்காரு. அவர் வந்து எதையுமே வந்து இயற்கைக்கு புறம்பா சொல்லல. அப்படி சொல்லப்பட்ட குரட்பாக்களின் மூலம் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்கள் வந்து பரத்தையார் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு இடத்துல பதிவு பண்றார். உலகிலேயே ஆண்களை வந்து பரத்தையார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ண ஒரே ஆள் திருவள்ளுவர். எப்படி ஒரு ஆணை வந்து நீங்க கட்டுப்பாடு செய்ய முடியாதோ அதை வந்து அப்படியே அழகா பத்து குரலையும் சொல்றாரு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து இந்த பத்து குரட்பாக்களையும் ஒண்ணுக்கு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி நீங்க வாசிக்கணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல இந்த அதிகாரத்தின் முகவரி இல்லறியலுக்கு அறத்துப்பால், குரல் எண் வந்து 141 to 150. பத்து குரலுமே வந்து ரொம்ப அருமையான குரல்கள். நேரடியாவே விஷயத்தை சொல்லுது, நீங்க ரொம்ப எல்லாம் சிரமப்படவே வேண்டாம். இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் குரலே வந்து நீ அப்படி ஒரு காரியம் செய்யறதே அறியாமை அப்படிங்குது. அப்புறம் அடுத்த குரல் என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்களுடைய நண்பர்கள் வீட்டுக்கு போறீங்க, நண்பர் வந்து உங்க மேல துளியும் சந்தேகமே இல்லை. அப்படி சந்தேகம் கொள்ளாத ஒரு நண்பர் வீட்டுல போய் நீங்க இப்படி செய்யறது நீங்க இறந்தும் நடப்பதற்கு சமம் அப்படிங்கிறார். அது வந்து கண்டிப்பா அப்படி ஒரு இது செய்ய வேண்டாம். அவர் சந்தேகமே இல்லை. இப்போ வடிவேல் ஒரு படத்துல கூட சொல்லியிருப்பாரு, சிவப்பு காய் போகுது, என்னது கூடையே கருப்பு காய் போகுது. அப்ப அதெல்லாம் வந்து ஒரு சந்தேகம் இருக்கிற ஒரு வீடு, அப்படியும் சந்தேகம் இல்லாத ஒரு வீட்டுல நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு துரோக செயல் செய்ய வேண்டாம். அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க இறந்து நடப்பதற்கு சமம் அப்படிங்கிறாரு. அறநெறியை மறந்து நடந்தவர் அவருக்கு, அதாவது அறநெறியை மறந்து நடந்தவர்னா இல் வாழ்க்கையிலயும் சொல்லியிருப்பாங்க, ஒரு தாய் தந்தையை நீங்க எப்படி பாதுகாக்கணும், ஒரு குழந்தைய எப்படி பாதுகாக்கணும் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான தாய் தந்தையரை பாதுகாக்காம கைவிட்டோ, இல்ல குழந்தைகளை கைவிட்டோ, குழந்தைகளை கவனிக்காமலோ, உங்கள் மனைவியை நீங்க கவனிக்காமலோ நீங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு தீமை இந்த பிறர் மனைவியை நாடி செல்லும் தீமையை விட ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறார். இது இது வந்து இருக்கிற பாவத்திலேயே வந்து இதுதான் அதிகபட்ச பாவம் அப்படின்னு ஒரு குறள்ல சொல்றாரு. இப்படி ஒரு காரியம் செய்யற ஒரு ஆண்மகன் நான்கு தீமைகளை அவன் வாழ்நாள் முழுக்க எடுத்து செல்றான் அப்படின்னா என்னென்னன்னா, பகை, பாவம், அச்சம், பழி. இது நாலுமே பாத்தீங்கன்னா ஒரு நீங்க ஒரு தவறு செஞ்சுட்டு வர்றீங்க, அந்த அந்த இது வெளியில தெரிய வருது, அப்புறம் அது இயற்கையாவே பகை உருவாயிருது. அது நிச்சயமா ஒரு பாவ செயல், அது நிச்சயமா அது ஒரு பழி செயல். அதே மாதிரி நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க பயந்துட்டே இருப்பீங்க, அச்சம். அப்போ ஒரு ஆண்மகன் கடைசி வரைக்குமே இந்த நாளையுமே வந்து தூக்கிட்டே இருப்பான், தூக்கி கொண்டு சென்று கொண்டே இருப்பான் அப்படிங்கிறத சொல்றாரு. அறத்தோடு வாழ நினைப்பவன் இல் வாழ்க்கையிலேயே வந்து அறம் அறம் அறத்தோடு எப்படி வாழணும் அப்படின்னு எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க, நீங்க எங்கேயும் வெளியில போக வேண்டாம். வீட்டுக்குள்ளேயே இருந்து உங்க மனைவி மக்கள் தாய் தந்தையர் கவனிச்சிருங்க, அதுவே உங்களுக்கு அறம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு காரியம் செய்யாம வீட்டுல இருந்து கணவன் வெளியே போய் பிறர் மனைவியிடம் நாடி செல்கிறான் என்றால் அவன் அறத்தோடு வாழவில்லை அப்படிங்கிறது பொருள். அப்போ அறத்தோடு வாழ நினைப்பவன் பிறன் மனைவியை பார்க்க மாட்டான் அப்படின்னு. இதுல இன்னொரு விடயம் என்னன்னா, எளிதாக அடையலாம். இப்போ மனைவி வீட்டுல தனியா இருப்பாங்க, கணவன் எங்கேயோ வெளியூரோ வெளிநாடு போயிருப்பாங்க, அப்போ அவங்க ஏதோ ஒரு வேற ஒரு காரணத்துக்காக துக்கமா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எளிதாக அடையலாம் என எண்ணி இது வந்து நீங்க செய்யக்கூடாது, அது வந்து மிகவும் பாவச்செயல் அப்படின்னு ஒரு குறள்ல சொல்றாரு. அதே மாதிரி தவறு, இது வந்து நம்ம செய்யறது தவறு அப்படிங்கறத நீங்க துளி கூட சிந்திக்காம நீங்க செய்யும்போது நீங்க எத்தகைய பெரிய ஒரு பெருமையை அடைந்திருந்தாலும் அந்த பெருமை தூள் தூளா போயிடும். இப்போ நம்ம பல செய்திகள் பார்ப்போம், உயர் பதவியில்தான் இருக்காங்க, அவங்களுக்கு திடீர்னு இப்படி ஒரு செய்தி வெளியே வருது, எல்லா பெருமையும் அழிஞ்சு போயிருது. அவங்களுக்கு அது வந்து வாழ்நாள் முழுக்க சேகரித்த அந்த பெருமை வந்து இந்த ஒரு சின்ன காரியத்துல எல்லாம் கெட்டு போயிடும் அப்படிங்கறத வள்ளுவரே சொல்றாரு, நான் சொல்லிங்க. அப்படியான குரட்பாக்கள் தான் பத்து குரட்பாக்களுமே ஆண் சமூகத்தை கடுமையா சொல்றது. இன்னும் நேரம் சொல்லணும்னா திட்டுறாங்க,
ஆணை வந்து ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க பத்து குரலுமே. அதுல ரொம்ப இறங்கி போய் ஒரு குரல் ஒரு குரல் என்ன சொல்லுது அப்படின்னா, நலக்குறையார் யாரெனின் நாம நீர்வையில் பிறர்க்குரியாள் தோல் தோயாதார். நீ என்ன வேணாலும் பண்ணு, பிறர் மனைவியின் தோலை தழுவாமல் இரு. இன்னும் சில சில சங்க பாடல்கள்ல வந்து தன் மனைவியின் தோலை வந்து வர்ணிக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி நம்ம அதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க வர்ணனை செய்யலாம், ஆனா கண்ணில் அதாவது கண்ணில் பார்க்கலாம், ஆனா தழுவக்கூடாது. இப்போ வந்து நம்ம தோட்டம் வச்சிருப்போம், நம்ம தோட்டத்துல நல்லா காய்கறிக்கும் காய்கறியெல்லாம் போட்டிருப்போம், பக்கத்து தோட்டமும் நிறைய போட்டிருப்பாங்க, ஒரு ஒன்று செழுமையா இருக்கும் ஒன்று கம்மியா இருக்கும், நீங்க வந்து கண்ணில் தானே பார்க்க முடியும், அதுக்காக அங்க நிறைய விளைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம அதை எடுத்து அபகரிக்க முடியுமா, அப்படி பண்ண முடியாது இல்லையா. அந்த மாதிரி நீங்க வந்து வர்ணனைய கேட்கலாம், கண்ணில் பார்க்கலாம். இது வள்ளுவர் நேரடியாக சொல்லல, இருந்தாலும் இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து போய் தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப நேராகவே எதை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஆண் சமூகத்துக்கு சொல்லியிருக்காரு. இதை விட வந்து நம்மளுக்கு நேரடியா ஒரு பொருளை சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. கடைசியா எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா, நீங்க அறமே செய்ய வேண்டாங்க, நீ வந்து கொள்ளையடி, நாலு பேரை கொலை பண்ணு, ஆனா இப்படி ஒரு செயலை செய்யாத. இது வந்து அதை எல்லாத்தையும் விட பயங்கர பன்மடங்கு தீமை தரக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் முடிக்கிறாரு. பத்து குரலுமே வந்து ரொம்ப அழகான குரல்கள், ஆண்கள் மொத்த உலக ஆண்களுக்குமே பொருந்தது. என்னதான் நம்ம வந்து மேற்கு நாட்டு மக்களோட வாழ்க்கை முறையை சுட்டி காமிச்சு அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க இவங்கெல்லாம் அப்படி இருக்காங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து அறநூலை படிக்கல அப்படிங்கிறத அர்த்தம் அப்படிங்கிறத வள்ளுவர் வந்து முதல் குரல்லையும் சொல்கிறார். அப்போ இந்த சமூகம் நம்ம சமூகத்துக்கு பத்து குரலையும் சொன்ன வள்ளுவர் எப்படி வாழணும் அப்படிங்கறத கத்து கொடுத்துருக்காரு. நம்ம அறநூல்களை படிப்போம், அப்படியே வாழ்வோம். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நன்றி பிரசாத், நல்லா அழகா சொன்னீங்க. நீங்க சொன்ன கருத்து வந்து உலகத்திலேயே ஆண்கள் முதல் முதல்ல பரத்தன் அப்படின்னு சொன்னவர் திருவள்ளுவர்னு சொன்னது நல்லா இருந்தது. அதே மாதிரி இன்னொரு கருத்துமே வந்து, இந்த பிற மனைவியை தேடி போனவங்களை வந்து பழி பாவம் பகை மூணு விட்டு போகாது. அதாவது பகை பாவம் அச்சம் பழி நான்கு தீமைகளும் விட்டே போகாது. அதனால அந்த தீமைகள் நமக்கு வேண்டாம் அப்படின்னா பிற மனைவியை நினைக்காம இருக்கணும்னு சொன்னது நல்லா இருந்தது. நன்றி பிரசாத். அடுத்தது பொறையுடைமை பத்தி ஜெகதீஷ். வாங்க ஜெகதீஷ். அனைவருக்கும் வணக்கம். தெரியுதுங்களா? ஸ்கிரீன் தெரியுதா சமூ? தெரியுதுங்க, தெரியுது. இப்போ உங்களோட சேர்ந்து நானும் இந்த அதிகாரத்தை பார்க்க போகிறேன். அதிகாரம் 16, பொறையுடைமை. பால் அறுத்து பால் இயல் இல்லறவியல். பொறுமையுடைய பொறையுடைமைனா பொறுமை, பொறுமை எவ்வளோ முக்கியம், எப்படிப்பட்ட பொறுமை வேண்டும், அந்த பொறுமை காக்குறதுலையும் எது நல்லது, ஏன் பொறுமையை கடைபிடிக்கணும், பொறுத்தாரை உலகம் எவ்வாறு போற்றும், இந்த நாலு பகுதிகளாக வந்து நான் அந்த பத்து திருக்குறளில் பார்க்குறேன். இப்போ பொறுமை, பொறுமைனா என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னென்னா உணர்ச்சி வசப்படாத தன்மை, நிதானம், பிறர் பிழை பொறுத்தல், சகிப்புத்தன்மை, இதெல்லாம் தான் வந்து பொறுத்தல். இப்போ யாராவது நமக்கு ஏதாவது தீங்கு செய்தாலோ
அதை வந்து நம்ம பொறுத்துக்கணும். அவங்கள வந்து அந்த தீங்கு செய்தா அதை வந்து அறமில்லா செயல்களாக அவளுக்கு அவங்களுக்கு திருப்பி செஞ்சிடக்கூடாது. பொறுத்தல் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை வந்து நம்ம பார்க்கலாம். வள்ளுவர் நமக்கு எப்படி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு இப்போ முதல் குரல்லே பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட பொறுமை வேண்டும், என்ன சொல்லுவாருன்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கருத்து இது வந்து என்னென்னா, இந்த நிலம், ஒரு நிலத்தை வந்து ஒருத்தர் தோன்றாருன்னா அந்த நிலத்து மேலே தான் நிற்க போகிறார். அவர் தன் மேலே நின்றுக்கிட்டு தன்னையே தோன்றவங்கள வந்து அந்த பூமி எவ்வளோ பொறுத்துக்குதோ, அவங்கள பொறுத்து தாங்குதோ, அதுபோல் வந்து இப்போ நம்மை சுற்றியுள்ளவங்க, நம்ம நம்ம ஏதோ அவங்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சுருப்போம், ஆனால் இருந்தாலும் வந்து அவங்கள வந்து நமக்கு வந்து ஒரு தீங்கோ இல்லை வந்து தவறான வார்த்தைகள் சொல்லும்போது அதை பொறுத்து அவங்கள வந்து மன்னித்து அவங்களையும் ஏற்றுக்கணும். சரி, அப்படி வந்து பொறுமையாக இருக்கும்போது அதுலேயே எது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க, பொறுத்து நீங்கள் பொறுத்துக்கிறீங்க, ஆனால் என்னன்னா அவங்க அவங்க செய்த செயலை வந்து அந்த தீங்கையே நீங்கள் மறந்துடுங்க, அது வந்து பொறுத்தலை காட்டிலும் நல்லதுன்னு வந்து அடுத்தடுத்த குரலை சொல்கிறாரு. அடுத்து அதுக்கடுத்து போயிட்டு இருக்காரு. போகும்போது என்னென்னா என்னென்னா, அவங்க யாராவது வந்து ஒரு தீங்கான செயல் செய்கிறாங்கன்னா உங்க செயல்களால அதை வென்றுடுங்க, பொறுமையால வென்றுடுங்க. அதை வந்து அதை வந்து நீங்க அவங்களுக்கு தீங்கு செய்துதான் நீங்க வந்து வெல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன் பொறுமையை கடைபிடிக்கணும், அடுத்து வந்து ஒரு ரெண்டு மூணு குரல்ல வந்து ஏன் பொறுமையை கடைபிடிக்கணும்னு சொல்றாரு. ஏன் பொறுமையை கடைபிடிக்கணும்னா, இப்போ வந்து ஒரு நீங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நிறைவுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பொறுமையினால வந்து என்னன்னா அது அந்த எல்லாரும் உங்களை உயர்வாக நினைச்சிக்கிட்டு இருக்குது, அது வந்து உங்களுக்கு தாழ்வை தரும். அதனால வந்து அந்த பொறுமையை கடைபிடிக்கணும். நீங்கள் இப்போ நிலையான வாழ்க்கை வந்து உங்களுக்கு உயர்வான வாழ்க்கை வாழணும்னா அந்த பொறுமையை கடைபிடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாலு குரலில் அடுத்த குரல்களில் என்ன சொல்கிறாருன்னா, உலகம் உங்களை எவ்வாறு போற்றும். இப்போ வந்து சரி, நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க, ஸோ நான் ஏன் பொறுமையாக இருக்கணும்னு சில பேர் கேட்பாங்க. ஆனால் அந்த பொறுமையாக இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ வந்து ஒருத்தவங்கள வந்து உங்களை தவறாக பேசிடுறாங்க, நீங்கள் வந்து எதிர்த்து பேசுகிறீங்க இல்லை வந்து திட்டிடுறீங்க, என்னன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த சமயம் வந்து உங்களுக்கு வந்து அது இன்பமாக இருக்கும், சரி நம்ம அவங்கள பேசிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து கொஞ்ச நேரம் உங்களுக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக இருந்திருக்கலாமேனு தோணும். அது மாதிரி தான் வந்து எல்லாரும் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு பேர் உங்களோட பொறுமையை பார்ப்பாங்க. உலகம் பார்க்குறது என்னென்னா உங்களை வந்து ஒரு தங்கம் போல வந்து எப்படின்னா சுட சுட தங்கம் எப்படி வந்து பொழிவு தருமோ அது போல வந்து நீங்க பொறுமையா இருக்க இருக்க உங்களுடைய பெருமை வளரும். உலகம் அழியும் வரை உங்களோட உயர்வு அப்படியே நிற்கும். அதுபோக இன்னும் சொல்றாரு, சரி வந்து சரி இன்னும் கொஞ்சம் சொல்லுவோம், மக்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, துறவரம் பூண்டவர்கள் என்னன்னா உண்ணா நோன்பிருந்து துறவரம் பூண்டவர்கள் கூட வைக்கப்படுவர் பொறுமையா இருந்து யாருக்குமே அறம் தவறிய செயல்களை செய்யாதவர்கள் அப்படின்னு வந்து நம்ம வள்ளுவர் சொல்றாரு. இதுக்கு மேல யாரும் சொல்ல முடியாது. முதல் குரல்ல பாத்தீங்கன்னா தன்னை தோன்றவங்களுக்கு எப்படி பூமி தாங்கி நிக்கதோ அது போல வந்து அடுத்தவங்க நம்ம செய்யற செயல்களை பொறுக்கணும். அதே போல வந்து எப்படி எந்த மாதிரி உயர்வு இருக்குன்னா, துறவு பூண்ட சன்னியாசிகளை காட்டிலும் உயர்வாக கருதப்படுவர் பொறுமையா இருக்கவங்க. சரி நம்ம பார்க்கலாம். சரி நம்ம இயல்பு வாழ்க்கையில வந்து பொறுமை வந்து என்னென்னலாம் நமக்கு வந்து நன்மைகள் கொடுக்குது. இப்போ வந்து நமக்கு நிறைய பழமொழிகள் இருக்கு. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமை கடல் இன்னும் பெரிது, மகிழ்ச்சியின் சாவி பொறுமை, இதெல்லாம் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம், நமக்கு அறியாதது கிடையாது. இப்போ பொறுமையா இல்லைன்னா என்ன ஆகும், என்னென்னா இப்போ 12B படம் பார்த்துருப்பீங்க, அது பொறுமைக்கான இலக்கணம் கிடையாது. ஆனால் அந்த படத்தில் வந்து கதாநாயகன் இரண்டு காட்சிகள் பேரலா போயிட்டு இருக்கும். ஒன்று அவர் வந்து அந்த ஜாப் இன்டர்வியூக்கான வந்து அந்த பஸ்ஸை பிடிக்கிறது, பிடிச்சா என்ன நடக்கும், பிடிக்கலன்னா என்ன நடக்கும். இப்போ நீங்கள் வந்து பொறுமை இழந்தா என்ன நடக்கும், பொறுமை இழந்தா இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஒரு துயர சம்பவம் நடந்த இங்கே வந்து யூஎஸ்ல ஃபிலடெல்பியா மாகாணத்தில் ஒரு சின்ன தகராறு, அருகருகையாகவும் இருக்க வீட்டுக்காரவங்க ஒரு ஸ்னோ கிளீன் பண்ணுறதுல ஒரு சின்ன தகராறு, அதில் என்ன ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓரிரு நிமிடங்கள் தான், அவங்க யாராவது ஒருவர் பொறுமை இருந்திருந்தா இன்னைக்கு வந்து இரண்டு உயிர்கள் வந்து புகாமல் இருந்திருக்கும். அது போல தான் வந்து நம்மளோட வாழ்க்கையே சில நேரம் திசை மாறி போற வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வந்து நம்ம பிள்ளைகளிடத்தோ, நம்ம வந்து பிள்ளைகள் பெற்றோரிடத்தோ பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து எதுனாலுமே வந்து பொறுமை இழந்து ஆசிரியர்கள் அவங்க எல்லாருமே வந்து சில நேரங்களில் பொறுமை இழக்கிறதுனால நம்ம எவ்வளவோ செய்திகள் பார்க்குறோம். சரி பொறுமையை வந்து பொறுமைக்கு என்ன இருக்கு, நம்ம விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அவங்கள தான் பொறுமைக்கு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லணும். ஏன்னா வந்து
ஒரு விதையை போட்டுட்டு ஒவ்வொரு விதைக்குமே ஒரு கால அளவுகள் இருக்கு. ஒரு விதையை நட்டு அது செடியா வந்து அடுத்து வந்து அது மரமாகி பூத்து காயாகி கனிந்து அதுக்கப்புறம் தான் வந்து அவனுக்கு உண்டான வருமானம், அந்த உழைப்புக்கு உண்டான வருமானம் கிடைக்கும். அவ்வளவு நாட்கள் வந்து அவன் பொறுமையாக இருக்கணும். அவன் அந்த பொறுமை இழந்து நிதானம் இல்லைன்னா என்ன ஆகும்னா அவனால அந்த வருவாயை ஈட்ட முடியாது. அதுபோல நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு தென்னை மரம் வச்சு ஒரு விவசாயி பார்க்கணும்னா அவனுக்கு வந்து 15 வருடங்கள் காத்திருக்கணும், பனை மரம்னா 25 வருடங்கள் காத்திருக்கணும். அதே போல வந்து ஒரு கோழி வந்து இப்போ வந்து நிதானம் இல்லாமல் வந்து என்னன்னா முட்டையெல்லாம் கொத்திருச்சுன்னா நமக்கு வந்து அந்த திருப்பி அதோட தலைமுறை பெருகாது, அந்த குஞ்சுகள் வலி வராது. ஒரு 22 நாட்கள் அந்த கோழி ஒரு முறை எப்பயாவது ஒரு நாள் வெளியே போய் சாப்பிட்டுட்டு மித்த நாள் போனா வந்து அதுக்கு தேவையான உஷ்ணத்தை கொடுத்துட்டே இருக்கணும் முட்டைக்கு. நிதானம் தவறாமல் அந்த 22 நாள் கழிச்சு அந்த முட்டை வந்து உருளும் போது அந்த உருள்ற முட்டையை மட்டும்தான் அதை கொத்தி அந்த குஞ்சுகளை வெளியே கொண்டு வரும். இது போல நிறைய சொல்லிக்கிட்டே வரலாம். இதுல பாத்தீங்கன்னா அந்த சில ஆச்சரியங்கள் கூட இருக்கு உலகங்கள்ல வந்து என்னன்னா இதுல வந்து சைனாவோட மூங்கில் மரத்தை பத்தி சொல்லுவாங்க. என்னன்னா அந்த மரங்கள் மரத்தோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா 5 வருடம் ஆகும், ஆனா 4 வருடம் வந்து ஒரு முளை கூட விடாது, தரைக்குள்ளேயேதான் இருக்கும். அவ்வளவு வருடங்களும் அந்த விவசாயி வந்து அதுக்கு நீரும் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து அந்த மரம் வளராது. அந்த பாத்தீங்கன்னா அந்த 4 வருடங்களும் என்ன பண்ணுதுன்னா அந்த பூமிக்குள்ள வந்து வேர்களை வந்து ஆழப்படுத்திக்கிட்டே போகுது. 5வது வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா 5வது வாரத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 3 அடி வீதம் 5 வாரத்துல 90 அடிக்கு மேல வளர்ந்துடும். அந்த 90 அடியை தாங்கி பிடிக்கிறதுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் அனைத்து வேர்களும் அது வந்து ஆழ பதிச்சுட்டு அப்படி வந்து வெளியில வருது. அது மாதிரி நம்ம பொறுமையா இருந்தோம்னா நம்ம வந்து நம்ம வந்து யோசிப்போம் நமக்கு வந்து நம்ம கவனிக்கப்படலையே, நமக்கு முன்னேற்றம் இல்லையே அப்படின்னு. உங்களோட பொறுமையினும் வேர் கண்டிப்பா உங்களுக்கு விருட்சமாக ஒரு நாள் வெளிவரும். பொறுமையில நம்பிக்கை இருக்கும்போது சில நேரம் என்ன பண்ணுவோம்னா அந்த முட்டையிடுற வார்த்தைக்கு அதை நமக்கு தெரியும். வந்து பொன் முட்டையிடுற வார்த்தை நமக்கு பொறுமையா இல்லைன்னா அந்த என்னன்னா வெட்டி அவன் வெட்டி பார்ப்பான், ஒரே நாள் எல்லாம் முட்டை அடிச்சிடலான்ட்டு. அது மாதிரி சில சமயங்கள் நிகழ்ந்து போகும். வாழ்க்கையில வந்து எது நடந்தாலும் எதுவும் மாறும் என்று தெளிவாக கவனத்தில் கொண்டு பொறுமையா யோசித்து வாழ்க்கையை சிறப்பாக செய்வோம். பொறுமை என்பது நாமும் நம் பிள்ளைகளும் நாமும் கத்துக்கணும், பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஜெகதீஷ், நல்லா சொன்னீங்க. பொறுமைனா எப்படி இருக்கணும் அப்படின்னு, நம்ம மத்தவங்க நமக்கு தீமை செய்யும் போது அதை பொறுத்துக்கணும், பொறுத்துக்கிறது மட்டும் இல்ல அதை மறந்து போடுறதும் நல்லது, அது நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொன்னது நல்லா இருந்தது. நல்ல கருத்துக்கள், நன்றி. அடுத்தது அழுக்காராமை பத்தி யோகசுந்தரி ஆரம்பிங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அதிகாரத்தின் தலைப்பு அழுக்காராமை. இந்த தலைப்பை பார்த்த உடனே நமக்கு கேட்கும் போது அழுக்கு ஆறாமை அப்படின்னு கேட்கும் போது ஓகே, இது வந்துட்டு அழுக்கு இல்லாமல் ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கையை பற்றினா ஒரு வாழ்க்கை பாடத்தை நமக்கு சொல்லி கொடுக்க போகுது அப்படின்னு நமக்கு ஒரு சாதாரண புரிதல் தான் இருக்கும். ஆனா இந்த அதிகாரம் முழுக்க திருவள்ளுவர் வந்துட்டு தெய்வ புலவர் நம்மளுடைய அகத்தில் எழும் ஒரு அழுக்கான பொறாமை என்ற குணத்தை பத்தி ரொம்ப அற்புதமா நமக்கு இதுல விளக்கி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியோட தொடர்பு கொண்டா நமக்கு என்ன மாதிரியான விபரீத விளைவுகள் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் நம்ம நன்கு நல்லா உணர்ந்து அதுக்கிட்டே இருந்து எப்படி நம்ம விலகி இருப்பது, நம்மளை எப்படி சுத்தமா வச்சு நம்மளை பாதுகாத்துக்கிறது நம்ம நிறையவே கத்துருக்கோம் இல்லையா. இந்த அதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் உள்ளத்திலும் அழுக்கான இந்த பொறாமைன்றது எப்பேற்பட்ட ஒரு தீய சக்தி, அதை வளர விட்டோம்னா நமக்கு எவ்வளவு பெரிய கொடிய விளைவுகள் நம்ம வாழ்க்கையில நடக்கும், நம்மளை எங்க கொண்டு போய் அது நிறுத்தும் அப்படின்றதையும், அதே சமயம் அதுல இருந்து விலகி வாழும்போது எவ்வளவு ஒரு நிம்மதியான அற்புதமான வாழ்க்கையை நம்ம தொடரலாம் அப்படின்றதையும் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. பொறாமைனா என்ன, இது அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து தாங்கிக்க முடியாத ஒரு மனநிலை தான். அடுத்தவங்கன்னா இல்ல யாரோ கிடையாது, நம்மளோடு இருக்கும் நமக்கு பிடித்த நண்பர்கள், நம்மளோடு கூட பிறந்த உறவினர்கள், நம்ம கூட பக்கத்துல இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்கள், அலுவலகத்துல நம்மளோடு ஒன்னாக வேலை செய்யும் வேலை புரிபவர்கள், இவர்களோடுதான் இந்த உணர்வு வந்துட்டு அதிகமாக ஏற்படுது. அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்துதான் ஒரு தாங்கிக் கொள்ள முடியாம ஒரு மனநிலையும், அதே சமயம் அவர்கள் வீழ்ந்தால் சந்தோஷப்படுற ஒரு உற்சாகமாக ஓ அவனுக்கு எது கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு குணமும் கிடைக்கிறது தான் வந்துட்டு இந்த பொறாமைன்ற குணம். இந்த பொறாமைன்ற குணம் வந்துட்டு எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையவே கிடையாது. நற்குணங்களும் தீய குணங்களும் கலந்த கலவைதான் எல்லா ஒவ்வொரு மனிதனும்,
ஆனா நாம் கற்கும் கல்வியும் நம்மளுடைய பெற்றோர் பெரியோர்களின் சரியான வழிகாட்டுதலும் நமக்கு நற்குணங்களை நல்ல முறையில் எடுத்து சொல்லி நமக்கான வாழ்க்கை நெறிமுறையை நம்ம வகுத்துக் கொள்ளும் நிலையை நமக்கு கொடுத்து விடுகிறது. இதுதான் வள்ளுவர் வந்துட்டு முதல் குரல் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, நீ ஒழுக்கமாக வாழ வேண்டும், உயர்வான வாழ்வை வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா முதல்ல உள்ளத்தில் இருக்கும் எழும் பொறாமை எனும் குணத்தை அடக்கியாலும் இயல்பை வந்து பெற்றுக்கொள், அதை வந்துட்டு நீ இயல்பா வச்சுக்கோ. எப்போ அது இயல்பு நமக்கு வரும், மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்க்காமல் வாழும் வாழ்க்கை வாழும் போதுதான் நமக்கு அந்த குணம் வரும். வேற அந்த மாதிரி நீ மற்றவர்களுடைய தன்னுடன் உன்னை மற்றவருடன் உன்னை ஒப்பிட்டு வாழாம நீ வாழ கத்துக்கிட்டீங்கன்னா அதை விட மிகப்பெரிய பேரு வேறும் எதுவும் இல்லை, அதை விட பெரிய பிளஸ்ஸிங் உனக்கு உலகத்துல உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம், எப்படின்னா அவன் ஒருத்தரை பத்தி சொல்லும் போது தனக்கு ஒரு கண்ணு போகணும்னாலும் எதிரிக்கு ரெண்டு அடுத்தவனுக்கு ரெண்டு கண்ணும் போகணும்னு நினைக்கிற ஆள் அவர்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வள்ளுவன் இதுல ஒரு குரல்ல ஒரு அழகா சொல்லியிருப்பாரு, எப்படின்னா பொறாமை குணம் ரொம்ப கொண்டவர்களுக்கு எப்படின்னா அதுக்கு வீழ்த்தறதுக்கு வேற பகையே தேவையில்லை, அவங்களே வந்துட்டு அவங்களுக்கான அழிவை தேடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பொறாமை குணத்தை நம்ம உள்ளுக்குள்ளார வளர விடும் ஒரு மனிதனுக்கு அது வந்துட்டு வார்த்தை அந்த மனதில் இருக்கும் அந்த அழுக்கானது தானாகவே வாய் வார்த்தையாக பொய் கூறுறது, புறம் பேசுதல், வதந்தியை பரப்புறது அப்படின்னு நிறைய வாய் வார்த்தைகளாகவும் உருவாகி ஒரு வெறுப்புணர்ச்சியை மனதுக்குள்ள தாராளமா நல்லா வளர்த்து விட்டு அவங்களுக்கு தேவையான அவர்களை வந்துட்டு தீய வழியில வந்துட்டு தாராளமா கொண்டு போய் நிறைப்பேற்றி விட்டுடுவாங்க. எப்போதுமே அடுத்தவனை பார்த்து அவனோட உயர்வை பார்த்து பொறாமைப்பட்டு தாங்கிக்காம அவனை எப்படி அதை அழிக்கிறது, அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறதுனால வந்துட்டு ஒருத்தருக்கு எந்த ஒரு உயர்வும் கிடைக்க போறது கிடையாது. அது வந்துட்டு அவங்கள வந்துட்டு தானா அதுக்கு மாறா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை, அவனோட மற்றவனோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்து கொண்டே வாழும் வாழ்க்கை வந்துட்டு அவர்களுக்கு வெறும் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்குமே தவிர உயர்வை எதுவுமே தரையாது அப்படின்னு திருவள்ளுவர் தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அறிவுடையோர் என்பவர்கள் இந்த பொறாமை குணத்தை வச்சுக்காம பிறர் முன்னேறும் போது உயரும் போது அதை பார்த்து மகிழ்ச்சி கொள்வார் அப்படின்னும் திருவள்ளுவர் வந்துட்டு தெளிவா சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு, அப்படி நம்ம பிறர் உயர்வை பார்த்து மகிழ்ச்சி அடையாமல் நீ தொடர்ந்து பொறாமப்பட்டுட்டே இருக்க அப்படின்னா பிரவீனா முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இங்கேயும் திருக்குறள் வந்திருக்கு. நம்மளுடைய திருமகள் ஸ்ரீதேவி வந்துட்டு என்ன என்ன செஞ்சாலும் நம்ம வந்துட்டு மத்தவங்களை பார்த்து 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 ஏங்கிட்டு பொறாமப்பட்டே இருக்கானே அப்படின்னு சலிச்சு போய் அவங்களோட அக்கா மூதேவியை வந்துட்டு நீதான் கரெக்டா இருப்ப போல அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டிட்டு போவாங்களாம். அதாவது திருவள்ளுவர் உனக்கு பொறாமை குணம் இருந்து கொண்டே நீ வளர்த்து கொண்டே இருந்தா உனக்கு தரித்திரம் பிடிச்சிரும் அப்படின்னு வந்துட்டு தான் சொல்றாங்க திருவள்ளுவர். பல இடத்துல வந்துட்டு வள்ளுவன் வந்துட்டு நமக்கு மிக பக்குவமாக வாழ்க்கை பாடம் சொல்லி கொடுத்தாலும் சில இடங்கள்ல வந்துட்டு பகிரங்கமா எச்சரிக்கை கொடுத்து சொல்லி கொடுக்குறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு உணர்வை கொடுத்துச்சு. அடுத்து வர திருக்குறள் என்னன்னா, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். அப்படின்னா நீ ஒரு உனக்கு ஒருத்தனை பிடிக்கல, உனக்கு அவன் மேல ஒரு பொறாம இருக்கு, ஆனா மற்றொருவன் அவனுக்காக வந்து ஒரு உதவி செய்யறான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க கொடுக்க போறான் அப்படின்னா அதை போய் தடுக்கிறது ஓகேவா, அவன் மேல் கொண்ட பொறாமைன்னா நம்ம அதை போய் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு எப்படிப்பட்ட பாவம் அப்படின்னா அதற்கான தண்டனையை வந்துட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. இவ்வளோ பாவம் செய்யறதுக்கு நீ துணிஞ்ச, நீ அவனுக்கு நல்லது செய்ய வேணாம், ஆனா மற்றவன் செய்யற நல்லதையும் நீ போய் அதை கெடுக்கணும்னு நீ நினைக்கிறேன்னா அந்த பாவத்துக்கான பலன் உனக்கு மட்டும் கிடையாது, உன்னோட சந்ததியே உடுக்க உணவும் உடுக்க உடையும் உன்ன உணவும் இன்றி கெடும், நீ மட்டும் இல்ல உன்னோட சந்ததியே காலி அப்படின்ற அளவுக்கு திருவள்ளுவர் வந்துட்டு அது அப்பேற்பட்ட பொறாமைக்கான பாவ செயல், அதை செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி தெல்ல தெளிவா சொல்றாங்க. ஏன்னா இது நமக்குள்ள எல்லாருக்கும் உள்ள ஒரு அடிப்படையான மாறாத ஒரு எண்ணம், நம்ம பெற்றோர்களுக்கும் சரி நமக்கும் சரி, நான் பட்ட கஷ்டங்களை நம்ம குழந்தைங்க படக்கூடாது, நம்மளை விட நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதனால நம்ம திருவள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்குது எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாவ செயல நீ செய்தாயானால் உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய சந்ததியுமே அதை அனுபவிக்கும், அதனால அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொறாமை என்னும் வார்த்தையும் சரி அதனுடைய அனுபவமும் சரி எல்லாருக்குமே இருக்கும். இது வந்துட்டு எல்லாருக்குமே அதுக்கான வழிகள் எல்லாருமே அதை அனுபவப்பட்டு கடந்துதான் வந்திருப்பாங்க. நம்ம மகாபாரதத்துல ஆரம்பிச்சு நம்ம ஏகப்பட்ட அனுபவங்களையும் நம்ம வந்துட்டு இந்த பொறாமை குணத்தோட ஒப்பிட்டு நிறையவே சொல்லலாம். ஏன்னா இந்த பொறாமை குணம் என்பது தன்னுள் மட்டும் உருவாவது கிடையாது, சில சமயங்கள் இந்த சமூகமும் உருவாக்கிதான் விடுது நமக்குள்ளார. ஏன்னா ஒரு மாணவர்கள் கிட்டயே பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் எடுத்து
முதல் மதிப்பெண் வாங்கும் மாணவன் பாத்தீங்கன்னா தன்னை விட மதிப்பு ஒரு மதிப்பெண் கம்மியான மாணவன் தோல்வியை பார்த்து சந்தோஷம்தான் படுறான். ஏன்னா இது போட்டிக்கான உலகம், போட்டியோடு நிறைந்த உலகத்துலதான் நாடுகளுக்கு நாடுகள் ஏற்படும் போட்டியும் பொறாமையும் தான் போர் வரைக்கும் கொண்டு போய் அழிவை கொண்டு போய் நிறுத்துது இல்லையா. அதனாலதான் இந்த திருக்குறள் மொத்தமும் நம்ம படிக்கும் போது எனக்கு தோன்றிய உணர்வு என்னன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வந்து நம்ம அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படாமல் அந்த வளர்ச்சியை அடைய அவர்கள் கொண்ட முயற்சிகள் என்னென்ன என்பதை வந்துட்டு கூர்ந்து கவனித்து அதை பின்பற்ற வைக்க பழக வேண்டும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா தன்னை அறிந்தவன் தான் வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு தலைவன் ஆகிறான் இல்லைங்களா. மற்றவர்களுடைய என்ன செய்யறாங்க, அவர்களுடைய வெற்றி எப்படி நடந்தது, அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்னு ஆராய்ஞ்சிட்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது உனக்கு அழிவை மட்டும்தான் கொடுக்குதுன்னு இந்த அதிகாரத்துல அவ்வளோ அழகா நமக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தவனுக்கு கிடைச்சிருச்சே, நமக்கு இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு மனிதன் பொறாமப்படாத ஒரே விஷயம் வந்துட்டு மரணம் மட்டும்தான் அப்படின்னு வந்து நான் படித்தேன். அது வந்துட்டு நிச்சயமான உண்மைதான். ஆனா இந்த திருக்குறள் அதிகாரம் முழுவதும் படிக்கும் போது உண்டான உணர்வு என்னன்னா, அந்த மரணம் வரை நம்மோடு பழகும் அத்தனை பேருடனும் நம்ம அன்போடும் அவர்கள் மீது எந்த ஒரு பொறாமை குணமும் கொள்ளாமல் அவர்களது உயர்வை பாற்றி போற்றி மகிழ்ச்சியாக வாழும் ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்வதுதான் சரியானது, அதுதான் நம்மை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய தெளிவுமே இந்த திருக்குறள் அதிகாரம் நமக்கு முழுவதும் கொடுக்குது. அதனால கொடுக்கிறது. இது என்னுடைய வாய்ப்பு அளித்தமைக்கு இது மிக்க நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி யோகசுந்தரி, நல்லா சொன்னீங்க. நீங்க சொன்ன கருத்துல ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பொறாமை உள்ளவனை கெடுப்பதற்கு வேற எந்த பகையுமே வேண்டாம், அந்த பொறாமையே அவனை வந்து அழிச்சிடும். அதாவது தன்வினை தன்னை சுடும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பொறாமையே அவனை அழிச்சிடும். அவனை மட்டும் இல்ல, அவனுடைய குடும்பத்தாருக்குமே உணவும் உடுப்பதற்கு உடையும் இல்லாம செய்தோம், சந்ததியுமே அழிச்சிருன்னு சொன்னது நல்ல கருத்து, நம்ம எல்லாரும் நினைவுல வைத்துக் கொள்வோம். நன்றி. அடுத்து வந்து வெக்காமை பத்தி லதா அம்மா வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான நாள் இது. இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு வந்து வெக்காமை. உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு பொருள் ரொம்ப தேவை, அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் இருந்தாலும் திருவள்ளுவர் இதை பத்தி என்ன சொல்றாருனாக்கா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதனால்தானோ என்னமோ இந்த காலத்திலாம் பொருளை தேடி சேர்ப்பதுல மட்டுமே குறியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது வந்து குற்றமா அப்படின்னு பார்த்தா, பொருள் மீது பற்று வைப்பது என்பது குற்றம் இல்லை. ஏன்னா அது வந்து அது இல்லாம நம்மளால வாழ முடியாதுன்றது தான் உண்மை. ஒருவன் பொருள் மீது ஆசை வைக்கும் போது அந்த பொருளை வாங்கவோ அதை உருவாக்கி கொள்ளவோ முடியும், அதுல எந்த குற்றமும் இல்லை. ஆனா அடுத்தவர் மேல அடுத்தவரோட பொருள் மேல ஆசை வச்சு அந்த பொருளை எப்படியாவது நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்க அந்த நினைப்பே ரொம்ப குற்றம். இதை ஒரு அறமாவே சொல்றாரு அவரு. அதனால்தான் அதை அறத்துப்பால்ல வச்சாரு. அதுலயும் இல்லறவியல் அப்படிங்கிற அந்த இதுல 18 அதிகாரத்துல இந்த வெக்காமை என்ற தலைப்புல சொல்ல வர்றாரு. வெக்காமை என்ற சொல் வந்து எதுல இருந்து வந்ததுன்னா, வெக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில இருந்து பிறந்து, ஆ என்ற எதிர்மறை குறிப்புடன் மை என்ற விகுதி ஏற்று அதுக்கு எதிர்மறை தொழில் பெயராக வருகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னக்கா, வெக்குன்னா மிகுந்த விருப்பம், ரொம்ப அதீத ஆசை அப்படின்னு இல்லையா, அந்த அந்த இதுக்குதான் வெக்குன்னு பேரு. இங்க வெக்காமை அப்படின்னா வெறுப்புன்னு அர்த்தம், அதுக்கு எதிர்மாறான பொருள்ல வருது. இது எப்படி வருதுன்னாக்கா, அதாவது பிறர் பொருள் மீது ஆசை கொள்ளுதல், அது கவர நினைத்தல், இச்சித்தல், வவ்வுதல், கைப்பற்றுதல், பற்றி கொள்ளுதல் என்று பல்வேறு வகையான பொருள் தர்றதுனால இது வந்து எதிர்மறையா வருது. இது எப்படி ஒருத்தருக்குள்ள வருது அப்படின்னாக்கா, ஒருத்தனுக்கு ஒன்று பார்க்குறான், அது மேலே ஆசைப்பட்டுடுறான், அந்த பொருளை எப்படியாவது நம்ம அடையணும் அப்படின்னும் போது அவனுக்குள்ள சின்னதாக முதல்ல வர்றது பொறாமை தான். அந்த பொருளை எப்படியாவது நம்ம மனம் அடைந்து விட வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணம் உண்டாகுது இந்த பொறாமைனால. அது அப்படியே கண்டினியூ ஆகி பிறகு அந்த பொருளை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனம் வந்து தீய வழிகளில் செல்ல ஆரம்பிக்குது. அந்த ஆசை வந்துட்டா கூர்த்த அறிவுடையவர்களும் அறிவாளர்களும் கூட
அவங்களோட நிலைமையை விட்டு கீழிறங்கி வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நமக்கு எல்லாருக்கும் குழந்தைகிட்ட இருந்த தெரிஞ்ச ஒரு கதை தான், குரங்கு வந்து அப்பம் தின்ற கதை அப்படின்வாங்க. ரெண்டு பூனைங்க வந்து சண்டை போட்டுட்டுக்கும் ஒரு அப்பத்தை வச்சுக்கிட்டு. அப்போ இந்த குரங்கு வந்து அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை என்ன பண்ணும், நான் வந்து உனக்கு பிரிச்சு தரேன் சமமா அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு கிட்ட இருந்து அந்த பூனை கிட்ட இருந்து இந்த குரங்கு வந்து அந்த அப்பத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இங்க குறைஞ்சது அங்க குறைஞ்சதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு எல்லாத்தையும் அதுவே சாப்பிட்டுடும். இந்த கதை வந்து இந்த மாதிரி கூர்த்த அறிவுரிகளுடைய விலங்கு வந்து குரங்கு. ஆனா அதுக்கும் அந்த மாதிரி ஆசை வந்ததுனால அது என்ன பண்ணுச்சு அப்படிங்கறதான் சொல்ல வராரு. இப்போ இந்த சூழ்நிலையில எப்படி எல்லாம் பிற பொருளை கவர நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு பொதுமக்கள் செல்வத்தை வந்து அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி சூழ்ச்சியால வலிமையால ஊழல் அப்படிங்கிற பேர்ல நிலம் வீடு மற்ற அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் இந்த மாதிரி கைப்பற்றுறது, அப்புறம் பெரிய வணிக நிறுவனங்கள் வந்து சிறு நிறுவனங்களை வளைத்து கொள்வது, அப்புறம் வணிக நிறுவனங்கள் வந்து வாணிபத்துல பிறரை ஏமாற்றுவது, அதே மாதிரி தொழில உண்மை இல்லாம இருக்கிறது, நேர்மை இல்லாம இருக்கிறது, பணி இடத்துல கூட சில பேருக்கு கிடைக்க வேண்டிய பதவிய எப்படியாவது குறுக்கு வழியில போய் நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது, குடும்பத்துக்குள்ளேயே கூட தம்பி அண்ணா தம்பிக்குள்ள சண்டை வர்றது, இல்ல அப்பா சேர்த்து வச்ச சொத்தை நம்மளே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இது தினம் தினம் படிக்கிற பாக்குற நிகழ்வாகவே வந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு கேட்டாக்கா, இதுக்கு காரணம் சொல்ல போனாக்கா படு பயன், அப்புறம் சிற்றின்பம், அப்புறம் இளம் என்னும் தன்மை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. இதுக்கு என்ன பொருள்னாக்கா, படு பயன்னா ஏதோ பெருசா பயன் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு நினைச்சு பண்றாங்க சில பேர். சில பேர் வந்து அவங்களுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி பண்றாங்க. சிலர் வந்து தாங்கிட்ட இல்லையே அதனால நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தை வச்சு சொல்றாங்க. இந்த காரணம் இதெல்லாம் சில காரணங்கள் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாரு. இப்படி சேர்த்ததுனால வந்த நன்மை தான் என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா இத அனுபவிப்பனுக்கு இதனால வந்து ஒரு பெருமையோ ஒரு நிறைவோ வந்து விடாது, மாட்சிமை அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவனது குடும்பத்துக்கு வந்து பெரும் பழியும் அதுக்கான ஒரு தண்டனையும் கடைசியில அவனுக்கான அழிவையும் தான் உருவாக்குமே தவிர வேற ஒன்றும் நன்மை இதுல வந்துடாது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு உதாரணம்னா இப்ப சமீபத்துல நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க வேள்பாரின்ற இந்த நாவல், அதுல வர்ற அந்த தெய்வ வாக்கு விலங்கு அதை அடைய பாண்டிய மன்னன் செய்த முயற்சிகள் அதன் மூலமாக அவனோட துறைமுகத்தையே இழந்த கதைய அந்த கதையில எழுதியிருப்பாரு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், நேரம் கிடைச்சா படிச்சு பாருங்க படிக்காதவங்க. இத வந்து தீர்க்கறதுக்கான வழி என்ன அப்படின்னாக்கா, அதையும் வள்ளுவரே சொல்றாரு. நல்லவர்களாகவும் நடுநிலைமை அதாவது நேர்மையோட அறவழியோட நின்றா நமக்குரிய செல்வமும் வெற்றியும் நமக்கு தேவைப்படும் போது தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப தெளிவா சொல்றாரு. இதுக்கான விளக்கத்தையும் இது பண்றோம், அது எப்படி பண்றோம், அது எதனால பண்றோம், இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அவரே தீர்வையும் சொல்றாரு. இந்த மாதிரி இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லதா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த அறத்தை, இந்த குறிப்பிட்ட அறத்தை வந்து நம்ம குழந்தைகளுக்கு வருங்காலத்துல நம்ம சொல்லி கொடுத்தோம்னா உலகமே நல்லா இருக்கும், நன்மை நிறைய வரும் அப்படிங்கிறத நினைச்சு நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருடைய உரையாடலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, நன்றிங்க. நன்றி நன்றி லத்தம்மா, நல்லா சொன்னீங்க, நல்ல கருத்துக்கள். நீங்க வந்து இந்த வெக்கு அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் சொன்ன விதம் நல்லா இருந்தது. கவருதல், பிறன் பொருளை வந்து அபகரிக்க நினைத்தல்னு சொன்னது நல்லா இருந்தது. இப்போ இவங்க யோகாசன மாதிரி இந்த மாதிரி மற்றவருடைய பொருளை அபகரிக்க நினைத்தால் நமக்கு மட்டும் துன்பத்தை விளைவிக்காது, நம்மளுடைய சந்ததியினருக்கு குடும்பத்தையுமே அழிச்சிடும்னு சொன்னதும் நல்லா இருந்தது. அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த நாலு கருத்துக்கள், யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பிறன் பொருளை கவர நினைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லும் போது, இந்த நடுவு நிலைமை உடையவர்கள், நிலையாத இன்பத்தை விரும்புபவர்கள்,
ஐந்து புலன்களையும் வென்ற அறிவுள்ளவர்கள், அப்புறம் வந்து அருளை விரும்பும் நல்ல மக்கள் அப்படின்னு இந்த நாலு பேர் வந்து மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்க நினைக்க மாட்டார்கள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லும் போது அதுங்க வந்து ஒரு உள்ளுரை இருக்கு. அப்ப வந்து உனக்கு நீ நினைச்சனா நீ அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அப்ப நீ நினைக்கலனா நீ அது மட்டும் இல்ல, இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு உள்ளுரையா சொல்ற மாதிரி இருந்த நல்ல நல்ல கருத்துக்கள். நன்றிங்க. அடுத்தது புறங்கூறாமை பற்றி திவ்யா ஆரம்பிங்க. திவ்யா. நன்றி ஜம்மு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற அதிகாரம் வந்து புறம் கூறாமை. இது வந்து அறத்துப்பால்ல இல்லறவியல்ல வருது 19வது அதிகாரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து புறம் கூறாமை அப்படின்னா என்ன, வள்ளுவர் வந்து அது ஏன் வேணான்னு சொல்றாரு, என்ன குணங்கள் எல்லாம் இருக்கிறவங்க புறம் பேசுதல் பண்ணுவாங்க, இல்ல இந்த புறம் பேசுதல் பண்றதுனால என்ன தீமைகள், அப்புறம் எப்படி இத வந்து புறம் பேசுதலை வந்து நம்ம ஒழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரத்துல வந்து சொல்லியிருக்காரு வள்ளுவர். நம்ம இப்போ ஒன்னொன்னா பாக்கலாம். இப்ப இந்த அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பாத்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி எல்லாரும் பேசினாங்க, அழுக்காராமை வெகாமை அதுக்கு அடுத்து இது வருது. இப்ப இது இது இப்போ இப்போ முன்னாடி பேசினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வந்து மன குற்றத்தை அடிப்படையாக கொண்டு வந்தது. அதாவது மனதில் இருக்கும் அழுக்கு பொறாமையா இருக்கலாம், ஒழுக்கமின்மையா இருக்கலாம், இந்த மாதிரி மனக்குற்றங்கள் வர அந்த வழியில வரும்போது புறம் பேசுதல்ங்கிறது வந்து மொழி குற்றத்துல வருது. இந்த மாதிரி மனக்குற்றம் இருக்கிறவர்கள் தான் வந்து இந்த புறம் பேசுதல்ங்கிற மொழி குற்றத்தை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இந்த அதிகாரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தடுத்து வந்திருக்கு இந்த புறம் கூறாமை அதிகாரம். சரி, புறம் கூறாமை அப்படின்னாலே நமக்கு அந்த வார்த்தையிலே தெரியுது, புறம் பேசுதல் கூடாது அப்படிங்கிறது. அதாவது ஒருத்தர் உடைய புகழையோ தகுதியையோ பெருமையோ குறைக்கும் பொருட்டு அவர் மேல குற்றத்தையோ இல்ல அவர் செய்யாத செயல்களையோ வந்து திரித்து கூறி அவருடைய பெருமையை குறைக்கும் பொருட்டு இகழ்ந்து பேசுறது, அது கூட அவருக்கு முன்னாடி கிடையாது, அவர் பின்னாடி புறம் கூறி பேசுறதுதான் வந்து புறம் கூறாமை. இப்ப இந்த புறம் கூறாமை புறம் பேசுதல் பண்றவங்க யாரெல்லாம், அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவர்கள் நேர்மை இல்லாதவர்களா இருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா வந்து ஒருத்தர் முகத்துக்கு நேரா அவருடைய குற்றங்களை சொல்ல முடியாத துணிவு இல்லாதவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி ஆற்றாமை காரணமா மற்றவங்களுடைய நல்ல பண்புகளை வந்து அவங்களால ஏத்துக்க முடியாது. அது இப்படி அவங்க எப்படி இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, இவங்களை பத்தி ஒரு அவதூறு பரப்புனா வந்து நம்ம மேல ஒரு நல்ல எண்ணம் வரும் அப்படின்னு நினைச்சு புறம் பேசுறாங்க. ஆனா அது வந்து எவ்வளவு தவறு அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொல்றாரு. அதாவது பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். நம்ம அதாவது இப்போ யாரு புறம் பேசி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க நினைச்சு பாக்கணுமா, அதாவது நம்மளையும் இப்படிதான் இன்னும் சில பேர் பேசுவாங்க நம்ம மேல குற்றத்தை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல இந்த மாதிரி தெளிவு துணிவு இல்லாத பண்புகள் இருக்கவங்கதான் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அந்த நேருக்கு நேர் நின்று குறைகள் சொல்ல முடியாதவர்கள் அப்படிங்கிறது திருவள்ளுவர் அழகா சொல்றாரு. எப்படின்னா கண்ணின்று கண்ணறு சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். அதுதான் வந்து புறம் பேசுதல் கான ஒரு டெபினிஷன் மாதிரி எடுத்துக்கலாம். முன்னாடி பேச முடியாதவங்கதான் போய் பின்னாடி பேசுவாங்க அப்படிங்கிறது. இப்ப இந்த மாதிரி மனக்குறை இருக்கிறவங்கதான் அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு மன நோயா கூட வச்சுக்கலாம். எப்ப பாரு யாரு மேலேயாவது ஒரு குறை சொல்றது வந்து பண்றவங்களா கூட இருப்பாங்க சிலரு. சோ இது 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 வந்து நமக்கு தெரியுது, இது வந்து ஒரு மனக்குற்றம், இத கண்டிப்பா வந்து களையணும் அப்படிங்கறது தெரியுது. இப்போ வந்து இது இந்த புறம் பூராமை, இப்போ ரெண்டு குழந்தைங்க வந்து விளையாண்டு இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுவாங்க, இல்ல அவன் எப்படி பண்ணிட்டான் இவ எப்படி பண்ணிட்டா, நான் இந்த குற்றம் பண்ணல அப்படின்னு, நான் இந்த செயல் செய்யல அப்படின்னு. ஆனா அது வந்து கோல் முட்டுதல், அது வந்து ஒருத்தருடைய
குற்றத்தைதான் வந்து சொல்றாங்க. அதாவது ஒரு தவறை வந்து சுட்டி காட்டுறதுதான், அது மற்றவர்களுடைய பெருமையோ வந்து தகுதியையோ குறைத்து சொல்றது இல்ல. அதனால புறம் பேசுதல் வந்து இன்னுமே வந்து ரொம்ப கோல் மூட்டுதலை விட ரொம்ப அதிகமான குற்றமா வந்து பார்க்கப்படுது. இந்த இப்போ இந்த புறம் கூறுதல் வந்து இப்ப நம்ம கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து குற்றம் சுமத்திக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து இப்போ அவங்க இல்லாத போது இன்னொருத்தன் கிட்ட போயோ இல்ல நம்ம சொந்தமே வச்சுக்கோங்களேன், நம்ம அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ போய் இந்த மாதிரி வந்து இப்படி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்றதை விட நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பேசி இல்ல இந்த மாதிரி பண்ணது தப்பு, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம பேசி வந்து திருத்திக்கணும். சரி, இது எப்படி வந்து இந்த புறம் பேசுதலை வந்து எப்படி நம்ம ஒழிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகா ஒரு திருக்குறள் சொல்றாரு. ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. அதாவது மத்தவங்க குற்றத்தை எல்லாம் பாக்குறத முதல்ல நிறுத்துங்க, நம்ம மேல நம்ம நம்ம என்னென்ன குற்றங்கள் பண்றோம், நம்ம என்னென்ன தவறுகள் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல ஒரு ஒரு தெளிவா நம்ம இருந்தோம் அப்படின்னாலே மற்றவங்க மேல குற்றமே சொல்ல மாட்டோம் அப்படிங்கறதுதான் வந்து திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதனால இனிமேல் நம்ம அடுத்தவங்களை பத்தி ஒரு குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பேசுறது சரியா, நம்ம வந்து ஏதாவது தப்பு பண்ணிருப்போமா, இல்ல இது ஒரு குடும்பத்துக்குள்ள குழந்தைங்களை திட்டுறதாகட்டும், இல்ல கணவன் மனைவிக்குள்ள வர இதா இருக்கலாம், இல்ல ஒரு அலுவலகத்துல வந்து கூட வேலை செய்யறவங்க வேலை செய்யாததா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் முதல்ல நம்ம அந்த ஒரு சூழ்நிலை என்ன இருந்தது, அதுல நம்ம என்ன தப்பு செஞ்சோம், அவங்களுக்கு வந்து நம்ம என்ன உதவி பண்ண முடியும், குற்றம் சொல்றதை விட்டுட்டு அவர்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சோம்னாலே வந்து எந்த தீமையுமே இருக்காது, நம்ம வாழ்க்கையும் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த இதுதான் புறம் கூறாமை பற்றி அதிகாரம் பற்றி நான் சொல்ல நினைத்தது. இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி திவ்யா, நல்லா அழகா சொன்னீங்க, நல்ல கருத்துக்கள். நீங்க சொன்ன மாதிரி இந்த நல்ல அரசியல்கள் செய்ய முடியாத நிலைமை எவ்வளவு தீமையானதோ அதை விட தீமையானது இந்த மாதிரி புறம் கூறுதல், ஒருத்தங்க இல்லாதப்ப அவங்களை பத்தி பேசுறது. அது இன்னொன்னு நீங்க சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது, ஏன் புறம் சொல்றாங்கன்னா அந்த மத்தவங்க எதுக்கால போய் அவங்கள பத்தி சொல்றதுக்கு தைரியம் இல்லாதவங்கதான் புறம் பேசுவாங்க. அப்படின்னா என்ன, நமக்கு வந்து ஒருத்தரை பத்தி கேட்கணும் சொல்லணும்னா அவங்க முன்னாடியே போய் நின்று தைரியமா கேட்கலாம் அப்படின்னு சொன்னது நல்லா இருந்தது, நல்ல கருத்துக்கள். மற்றவர்களோட குற்றத்தை வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம குற்றத்தை நம்ம வந்து பார்த்து திருத்திக்கிறது நல்லதுன்னு, நல்ல கருத்துக்கள், மிக்க நன்றி. இன்னைக்கு வந்து நிறைய கருத்துக்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், பல கண்ணோட்டத்துல பல புதிய சொற்கள், புதிய சொற்களுக்கான புதிய விளக்கங்கள் நல்லா இருந்தது. வள்ளுவர் சொன்ன மாதிரி மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தாரன் ஆகுல நீரப்பிற, மனதுல குற்றம் இல்லாம இருக்கிறதே சிறந்த அறம் அப்படின்னு சொல்லி இந்த மூன்றாவது உரையரங்கத்தை நிறைவு செய்வோம். அடுத்த மாதம் நான்காவது உரையரங்கில் இதே மாதிரி ஏழு அதிகாரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறோம். நன்றி.